கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாளின் தியான தலைப்பு ஜீவ தண்ணீர் ஊற்று. இயேசு கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். யோவான் 7:38. படகு ஒன்று கடலில் சென்று கொண்டிருந்தது. சில நாட்கள் கழித்து ஏராளமான மீன்களுடன் அப்படகு ஊர் திரும்பி கொண்டிருந்தது. அப்பொழுது பயங்கர சூறாவளி காற்றால் தாக்கப்பட்டது. படகு திக்கு திசை தெரியாமல் சென்றது. படகில் இருந்த பயணிகளுக்கு தண்ணீர் தீர்ந்து போனது. ஆகவே தாகத்தால் தவித்தனர். நாவறண்டு சிலர் மயக்கமடைந்தனர். அவ்வேளையில் தொலைவில் ஒரு படகு காணப்பட்டது. உற்சாகமடைந்த பயணிகள் வெள்ளை கொடி காட்டி அப்படகினை தங்கள் பக்கம் வரும்படி அழைத்தனர். படகும் வந்தது. ஐயா, எங்களிடம் உணவு இருக்கிறது, ஆனால் தண்ணீர் தீர்ந்து போனது. ஆகவே குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொடுத்து உதவுங்கள் என்று வேண்டினர். மறு படகில் இருந்தவர் அவர்களை பார்த்து சிரித்தனர். நீங்கள் இருப்பது கடலானாலும் அமேசான் நதிப்பகுதி, அதனால் சுத்தமான நீர் உள்ளது. ஆகவே அதை வாளியில் எடுத்து அருந்துங்கள் என்றனர். பயணிகள் அவ்வாறே செய்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான் நதி மிக வேகமாக சென்று கடலில் கலக்கும்போது கடலுக்குள் பல மைல்கள் தொலைவு பாய்ந்து செல்கிறது என்பது உண்மை. பயணிகள் நல்ல தண்ணீர் மேல் இருந்து கொண்டே தண்ணீருக்கு அலைந்தது போல நம்மில் பலர் உயிரின் ஊற்றாகிய ஜீவ தண்ணீராம் இயேசு கிறிஸ்துவை அறியாமல் வாழ்கிறோம். அவரை அறிந்து விசுவாசிக்கும்போது நமது உள்ளம் மகிழ்ச்சியால் நிரம்புகிறது. கர்த்தரே ஜீவ ஊற்று என்றும் அவரே ஜீவ தண்ணீரின் ஊற்று என்றும் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த ஜீவ தண்ணீரை பருகிறவனுக்கு கர்த்தரை குறித்த தாகம் என்றும் அவிந்து போகாது. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு கிறிஸ்து தம்மிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்ற அழைப்பை கொடுத்தார். இதில் பரிசுத்த ஆவியானவரை குறிப்பிடுகிறார். பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்ட ஒருவன் தன்னை ஒப்புவிக்கும்போது நித்திய வாழ்வு அவனுக்கு நிச்சயம் கிடைக்கும். இந்த ஜீவ தண்ணீர் ஊற்றின் வாய்க்காலாக நம் ஒவ்வொருவரையும் வைத்திருக்கிறார் நமது ஆண்டவர். அந்த பொறுப்பில் உண்மையுள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா? ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான நேரத்திலும் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவாகிய உம்மிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று நாங்கள் பார்க்கிறோமப்பா. ஆண்டவரே, ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ளும்போது அநேகருக்கு நாங்கள் பயனுள்ளவர்களாக மாற முடியும் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுக்குள்ளே ஆண்டவரே உம்மை வைத்து கொண்டு அதை அறியாமல் இருக்கிறோம், மற்றவர்களுக்கு அறிவிக்காமல் இருக்கிறோமப்பா. அந்த நிலையை மாற்றி கர்த்தாவே, நீ உம ஜீவ ஊற்றாகிய உம்மையும் ஜீவ தண்ணீராகிய தண்ணீரின் ஊற்றாகிய உம்மை குறித்து நாங்கள் அநேகருக்கு பறைசாற்றுவதற்கு எங்களுக்கு கிருபை செய்தரலும். ஆவியானவர் தாமே அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவரே ஜீவ தண்ணீர் ஊற்று. அதை பெற்றுக்கொள்கிறவர்கள் கிருபையின் மேல் கிருபை பெற்று மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறார்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.